பாரதி கண்டமா சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம பாரதி விக்ரமை கட்டி பிடிச்சி சொல்லுறாங்க. அப்போ விக்ரம் என்னாச்சு பாரதி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம பாரதி வந்து சொல்கிறாரு, என்னோடய பெற்றவங்க வந்து ரொம்ப வந்து நல்லவங்க, என்னோடய கேரியருக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. நான் என்ன கேட்டனோ அது எல்லாமே என்னோடய பெற்றவங்க வந்து எனக்கு செஞ்சு தான் கொடுத்தாங்க. என் கண்ணம்மா மேலே கூட நான் ரொம்பவே உயிராக இருந்தேன். கண்ணம்மானா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் என்னோடய பெற்றவங்களை எதிர்த்து தான் அவளை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். எங்களோட லைஃப் வந்து அவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தோம். யாருமே வாழாத அளவுக்கு நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் யாரோட கண்ணு பட்டதுன்னு தான் தெரியல. ஆனால் எங்கிருந்து வந்தாலும் வரும்னு அதுதான் எனக்கு தெரியல. அதனால தான் எங்களோட லைஃப் இப்படி ஆயிடுச்சு. என்னால் மன்னிச்சு கண்ணம்மாவை ஏற்றுக்கவே முடியல. என்னால் வந்து மன்னிக்கவும் முடியல அவளை. எனக்கு ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்குது. எந்த பக்கம் போகிறது, எந்த முடிவெடுக்கிறது எனக்கு ஒன்றுமே தெரியல. குழப்பமாக இருக்குது. லக்ஷ்மி அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். லக்ஷ்மி எப்போ கண்ணம்மாவோட பொண்ணு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதோ எனக்கு வந்து என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, நம்ம கண்ணம்மாக்கும் வருணுக்கும் வந்து இருந்துச்சு இல்லையா, தப்பு பண்ணாங்களே, அதுதான் எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு பாரதி. என்னால் பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை வாழவே முடியல அங்கிள், எனக்கு செத்து போயிடலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நான் எதுக்காக இவ்வளோ நாள் உயிரோடு இருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் என்னோட பொண்ணு ஹேமா தான், அவளுக்காக தான் நான் உயிரோடே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. இதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி விக்ரம் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னென்ன திருப்பங்கள் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.